பங்கு சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. எங்க அப்பா பண்ணும்போது பொட்டலம் பேப்பர்ல சுத்தி கட்டினோம், வெயிட் எல்லாம் கிடையாது, அப்படியே பொட்டலம் பொட்டலமா வச்சுட்டு இருந்தோம். அப்போ நிறைய சாஃப்ட்வேர் இதில் அடாப்ட், நம்ம இப்போ ஏஐ வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கடையில் இவ்வளோ விற்கும். இல்லை, கலப்படம்ங்கிறது இப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, ஒரு வாடிக்கையாளருங்கிறது உன்னை நம்பி நிறுவனத்துக்குள்ளே வராங்க, பட் அந்த மேனேஜ்மெண்ட்டு வந்து அவங்கள ஏமாற்றணும்னு நினச்சோன்னா ஏமாற போகிறது வாடிக்கையாளர் கிடையாது, நிறுவனம் தான் ஏமாறும். இப்போ வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா இப்போ அரிசி வாங்கிட்டு போனோம் அரைக்கணும், பாலை வாங்கிட்டு போனோம் தயிர் பண்ணணும், இதெல்லாம் வந்து மற்றவங்க இப்போ பண்ணிட்டாங்க. தயிரும் கிடச்சிருது, பாலும் கிடச்சிது, இட்லி மாவும் கிடச்சிது, அரிசி வாங்கி அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இட்லி மாவு கிடச்சிது. அப்போ அந்த குழந்தை வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை A2Bங்கிறது, ஏ ஸ்கொயரை எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அன்னைக்கு தான் உடனே டூவாக மாற்றணும். சார், நீங்கள் பண்ணுறத மற்றவங்க எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மதிப்பு எங்கே சார் இருக்குது? ரிஸ்க்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது சார். கஷ்டம்ங்கிறத எடுத்து கா எடுத்துட்டு ஈ போட்டிங்கன்னா இஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கு தானே வந்திருக்கோம், கஷ்டத்துக்கு வரல. இந்த அடையாறு என்ன பேர் வச்சதே தப்பு, நீ அடையாறுக்கு விளக்கம் கேட்டா ஆலமரம் விழுதுகள் கேட்டா கிளைகள்ன்ட்டு பெருசாக பண்ணிட்டு போற. இப்போ அடையாறு ஆனந்த பவன் எடுத்துக்கிட்டா வந்து இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷங்கள் இருக்கு சார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு ருசியை தாண்டி நிர்வாகத்தோட பழக்க வழக்கங்களும் மாறுறதை நாங்கள் பார்க்குறோம். நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, விளம்பரங்கள் வருதுங்க அப்படின்னு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிராண்டை அடாப்ட் பண்ணணுன்ற விஷயத்தை எங்கேருந்து சார் கற்றுக்கிட்டீங்க? நிறைய நாலேஜ், நிறைய நமக்கு முன்னோடியாக இருக்கிற மற்ற பிராண்டு, மற்ற நிறைய வெளிநாடெல்லாம் பார்க்குறோம், நிறைய நிறுவனங்கள் எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி வாழ்க்கையில் ரீச் பண்ணுறாங்க. அப்புறம் கஸ்டமருடைய நீட்ஸ் வந்து என்ன தான், நீங்கள் இந்த பொருள் ஸ்வீட்டை தயார் பண்ணால் கூட அதை வந்து ஒரு கஸ்டமர் சாப்பிட்டு பார்த்தா தான் அப்படிய சுவை தெரிஞ்சால் தான் அவங்களால சாதிக்க முடியும். அப்புறம் நம்மக்கிட்ட இந்த பொருள் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு பார்க்கணும், அது அவங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தானே நமக்கு ரிப்பீட் ஆகிறங்கிறது. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நம்ம நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு ப்ராடக்ட் செஞ்சுட்டு அதை வெளியே சொல்லலைன்னு வைங்க, அது ரீச் ஆக முடியாது. அதனால் எவ்வரி மற்ற பிஸ்னஸ் கஸ்டமர், நம்ம கஸ்டமர் இல்லாமல் அடுத்த கஸ்டமரையும் வர வைக்கணும்னா மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எப்படி அந்த நிறுவனம் வந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்டுங்களை சேஞ்ச் பண்ணி பிஸ்னஸ் ஆஃப் பாலிசி. இப்போ எங்கள் அப்பா பண்ணும்போது பொட்டலம் பேப்பரில் சுற்றி கட்டினோம், வெயிட் எல்லாம் கிடையாது, அப்படியே பொட்டலம் பொட்டலமாக வித்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் 50 கிராம் வித்துட்டு பேக்கெட்டில் போட்டு வந்தோம். இப்போ எல்லாம் பவுச்சில் வந்துடுச்சு, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டியதுக்கு. இப்போ இனிமே வந்து எல்லாமே இன்வென்ட்ரி சிஸ்டம் எல்லாம் இருக்கணும், நிறைய பிரான்ச் போடும்போது நமக்கு கண்ட்ரோல் வரணும். அப்போது நிறைய சாஃப்ட்வேர் இதில் அடாப்டு, நம்ம இப்போ ஏஐ வந்துச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த கடையில் இவ்வளோ விற்கும், இந்த ஸ்வீட்டு இவ்வளோ விற்காமல் இருக்குன்னு அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நிறுவனம் மாறணும். இப்போ நாங்கள் ஒரு சின்ன 10 பேர் 4 பேரை ஆரம்பித்து 10 பேராக இருந்து 100 பேராகி இன்றைக்கி 1000 பேர் இப்படியே மல்டிப்பிள் ஆகும்போது அதுக்குண்டான மெத்தட்லேயும் பிஸ்னஸை மாற்றி அமைச்சிட்டே போகணும். சார், இவ்வளோ நிறைய ஆகும்போது இப்போ நம்மளோட கஸ்டமரோட ஃப்ளோட்டேஷனும் அதிகமாகுது, மேனுஃபேக்சர் பண்ணுறதும் அதிகமாகுது, சமைக்கிறதும் அதிகமாகுது. அப்படி அதிகமாகும்போது நாங்கள் இது வெளியில் கேள்விப்பட்டது, இந்த நிறுவனத்தை சார்ந்தில் ஜென்ரலாக கேள்விப்பட்டது, அதிகமாகும் போது கலப்படங்கள் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார், அதுக்கு என்ன சார் பதில்? இல்லை, கலப்படம்ங்கிறது இப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது, ஒரு வாடிக்கையாளருங்கிறது உன்னை நம்பி நிறுவனத்துக்குள்ளே வராங்க, அந்த வாடிக்கையாளரை வந்து இப்போ நமக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நீங்கள் ஒரு பொருளுக்குள்ளே என்ன போடுறீங்கிற அவருக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அந்த மேனேஜ்மெண்ட்டு வந்து அவங்கள ஏமாற்றணும்னு நினச்சோன்னா ஏமாற போகிறது வாடிக்கையாளர் கிடையாது, நிறுவனம் தான் ஏமாறும். ஏன்னா ஒரு நெய் போடுறோன்னு சொல்லிட்டு அந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றி மீதியை வந்து ஆயில கலந்தால் அது கலப்படம் வந்து, அப்புறம் தரமில்லாத பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா அது கலப்படம் வந்து. இப்போ வாடிக்கையாளர் திருப்பி நம்மளை தேடி வரணும்னா அவங்க தான் பாஸ், மேல் நோக்கி காசு கொடுக்கறது அவங்க கை மேலே இருக்குது,
வாங்குற கையும் நம்ம கீழே இருக்கு. ஆகவே அவங்க நம்பிக்கையை பெறது ஏமாத்த நினச்சுன்னா ஏமாற போகிறது நாங்கள் தான் ஏமாறோம். எந்த நிறுவனம் வந்து அதை சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அந்த வாடிக்கையாளர் உடல்நலத்திலையும் சரி அங்கே மனநிலத்திலையும் சரி, 10 ரூபா பொருளை வந்து 100 ரூபா கொடுத்து வாங்குறோமேங்கிற ஒரு மனநிலைக்கு எந்த நிறுவனம் பண்ணாலும் அழிஞ்சிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. நம்ம லாங் ரன்னு தொடர்ந்து பண்ணணும்னா ஒரு நல்ல உணவை கவனமாக இருந்து அவங்களுக்கு நல்ல பொருளை கொடுத்தோன்னா நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெறலாங்கிறத அப்பா நமக்கு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு முக்கியமாக சொல்லியிருக்க ரெண்டு கண், ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒரு கண் வந்து நம்மளுடைய ரா மெட்டீரியல் சப்ளையர். எங்களுக்கு வாடிக்கையாளராக வந்து டெய்லி எங்களை தேடி வந்து சப்ளை பண்ணுற நிறுவனங்கள், இன்னொரு பக்கம் எங்கள் கூடவே வேலை செய்கிற பணியாளர்கள், இவங்களை ரெண்டு கண்ணையும் நல்ல பராமரித்தோன்னா, நல்ல மேனேஜ் பண்ணோன்னா கஸ்டமருங்கிற வாடிக்கையாளர்கிட்ட போகும்போது அவங்களுக்கு திருப்தியான ஒரு தரமான பொருளை வந்து எங்கள் நாங்கள் என்ன தான் விலை கொடுத்தாலும் எங்களுடைய சப்ளையர் வந்து எங்களை ஏமாத்த நினச்சோன்னா அவருக்கு நாங்கள் வாடிக்கையாளர் ஆயிடும். அவங்க அந்த மாதிரி இதே பாலிசி தான் எல்லாருக்கும் வரும். ஒருத்தர் ஏமாத்த நினச்சோன்னா ஏமாந்துடும். நாங்கள் அதுக்கு தான் மைக்ரோபயாலஜி டெஸ்ட்டு லேப் டெஸ்ட் எல்லாம் வச்சுருக்கோம். ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப கவனமாக தரமாக வாங்குகிறோம். அதை டைரெக்டாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃபார்மர்ஸ்ட்டு பெனிஃபிட் வர்றதுக்கு அவங்ககிட்டயே நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம். இன்டர்மீடியேட் இல்லாமல் நீங்களே இல்லை, அது பண்ணும்போது அவங்களுக்கும் நிறைய கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து ஒரு கொத்தவால் சைடு ஒரு பஜாருக்கு வந்து ஒருத்தர் விற்கணும்னா அந்த பஜாரில் மிடில் இருப்பாங்க. அப்புறம் அந்த வியாபாரி என்ன நினைக்கிறாரோ அந்த ரேட்டுக்கு தான் அவர் கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து அங்கே டைரெக்டாக அவங்கவுங்க கிராமத்துக்கு அங்கேயே எங்கள் ஏஜென்ட்டு நாங்கள் எங்கள் ஓன் டீமே நாங்கள் A2B கிரீன்ஸ்ன்னு இருக்கோம், வெஜிடபிள்ஸ் வேற விற்கிறோம். அப்புறம் எங்களுக்கு வேலை செய்கிறவங்களே பல ஆயிரக்கணக்கான மெஸ் வேறு இருக்குது, 3 வேளை சாப்பாடு. அப்புறம் நாங்கள் வந்து ஃபுட்டுக்கு வந்து எங்களுக்கு தரமான காயெல்லாம் வேணும். அதனால் எங்களுக்கே கிரேட் பண்ணுறதுக்கு அதை ஷார்ட்டிங் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி நல்லா பண்ணுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். நிறைய ஹைடெக் இதில் பண்ணி இந்த லேப்லெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்கள் பின்னாடி எல்லாம் டீம் இருக்காங்க, எல்லாமே பிளான் பண்ணுறோம். அப்புறம் சிஸ்டம் இருக்குது, கரெக்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது எல்லாமே. இது வந்து சிங்கிள் மேனுடைய இது கிடையாது, தலைமை ஒருத்தர் இருக்காரு, பாலிசி கிரியேட் பண்ணுவாங்க, சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இந்த டீம் ஃபாலோ பண்ணல சார், நிறைய இப்போ நம்ம A2B எடுத்துக்கிட்டா உங்கள் வெப்சைட்டில் இப்போது A2B கிரீன்ஸ் இருக்குது, பேக்கரி இருக்குது, ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் உணவுன்னு எடுத்துக்கி இப்போ நம்ம ஸ்வீட் கடையாக ஆரம்பித்தோம், அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஆகி இவ்வளோ பரிமாணங்களில் இருக்கும், இந்த மாதிரி இது வந்து தொழிலோட விரிவடைகிறதா இல்லை புது புது தொழிலில் நம்ம போய் இது பண்ணுறதா? விரிவடைகிறதா. இப்போ நாங்கள் அடுத்த லெவல் இப்போ எங்களை தேடி கஸ்டமர் வராங்க, இப்போ நாங்கள் வந்து கஸ்டமரை தேடி போகணும்னு நினைக்கிறோம். இனிமேல் அடுத்த தலைமுறை வந்து இப்போ எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுற சாப்பிட்ற கல்ச்சர் போய் இப்போ வந்து க்ளவுடு கிச்சன் மாதிரி ஆயிடுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, யாருக்கிட்ட வாங்குறேன்னு கூட தெரியாது, அவங்களுக்கு விரும்புகிற பொருளை வாங்குறாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு பாலிசி வருது. இப்போ நாங்கள் இனிமேல் வந்து குக்டு பண்ணி இப்போ வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா இப்போ அரிசி வாங்கிட்டு போனோம் அரைக்கணும், பாலை வாங்கிட்டு போனோம் தயிர் பண்ணணும், இதெல்லாம் வந்து மற்றவங்க இப்போ பண்ணிட்டாங்க. தயிரும் கிடச்சிருது, பாலும் கிடச்சிது, இட்லி மாவும் கிடச்சிது, அரிசி வாங்கி அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இட்லி மாவு கிடச்சி. இப்போ நாங்கள் அதுவே அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணோம், இட்லியாகவும் கிடச்சிருது, சாம்பாராகவும் கிடச்சிருது, காஃபி டிக்காசனும் கிடச்சிது, காஃபியாகவும் கிடச்சிதுன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் சமைக்கலாம் வேண்டாம், நீங்கள் குழம்புனா 30 குழம்பு இருக்குது, எந்த குழம்பு வேணாலும் 1/4 லிட்டர் வேணுமா, 1/2 லிட்டர் வேணுமா, எப்போ வேணுமோ அப்போ உடச்சி போகிறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உப்புக்கூட்டு வேணுமா, பொரியல் வேணுமா, அவியல் வேணுமா, எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முதலீடு பண்ணி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை ஒர்க் பண்ணி. ஆமாம், காலத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம கஸ்டமருடைய நீட்ஸ், இப்போ நேரம் இல்லை, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கோ இல்லை அடுத்த அவங்களுக்கு ஏனிங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பிளானிங் பண்ணி அதை மார்க்கெட்டிங்கில் கொண்டு போவோம். அப்படி நீங்கள் வெற்றி அடைந்தது வந்து A2B-யோட வாடிக்கையாளர்கள், அப்படி மறக்க முடியாத வாடிக்கையாளர் பற்றி சொல்லுங்கள் சார். நிறைய இருப்பாங்க, நிறைய கஸ்டமர் நிறைய விதமாக வருவாங்க, நிறைய எஜுகேட் பண்ணுவாங்க, நிறைய தெரிஞ்ச. நான் மறக்க முடியாத ஒரு வாடிக்கையாளர்னா எனக்கு A2B-ன்னு பேரை வச்சு கொடுத்த ஒரு சின்ன குழந்தை தான். நான் A2B-ன்னு தான் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு கோயிலுக்கு போகும்போது பாண்டிச்சேரியில் வந்து நம்ம கடைக்கு பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது,
எப்போ போனாலும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு போவேன். அந்த குழந்தை வந்து ஒரே அந்த பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி அவங்க அம்மா அவங்க சின்ன குழந்தையும் இருந்தாங்க. எங்கள் மேனேஜர் கூப்பிட்டு என்னைய முன்னாடி போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. நான் இல்லை இருப்பேன் அவங்க முன்னாடி ஏற்கனவே சாமி கும்பிட்றாங்க. அந்த குழந்தை விடாமல் A2B தோசை சாப்பிடணும் A2B தோசை சாப்பிடணுன்ட்டு அழுதுட்டு இருந்துச்சு. நான் எங்கள் மேனேஜர்கிட்ட எங்கப்பா இருக்குது A2B கேட்டேன். ஏன்னா A2B நாங்கள் அப்போ பேர் வைக்கல, A2B நம்ம அடையாளம்மான் தான் இருக்குது A2. அவனுக்கும் தெரியலன்ட்டான், A2B எங்கே இருக்குன்னு தெரியலன்ட்டான். அப்போ சரி, அந்த குழந்தை அழுதுட்டு இருந்தது இருட்டிட்டா அங்கே பூஜை பண்ண அவங்க அம்மா இருமா சாமி விட்டு போவோம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க சாமி விட்டு. அப்புறம் எங்களை முன்னாடி நிற்க வச்சு நாங்கள் கோயிலெல்லாம் முடிச்சுட்டு போனோம். கடைக்கு போய் நான் உள்ளே பார்க்கும்போது அந்த அம்மாவும் குழந்தையும் தோசை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை அங்கே கோயிலில் தோசை சாப்பிட்ணும் இருந்தது என்ன. அப்போ நானே தான் ஒரு சின்ன ஸ்வீட்டை கொடுத்து, மேடம் நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க இல்லையா? ஆமாண்ணே. இந்த பாப்பா எங்கேயோ ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு அழுதுட்டு இருந்தது, இந்த ஹோட்டல் தானான்னு கேட்டேன். இதுதான் சார் A2B இருந்தாங்க. அது தோசை வேணும், தோசை வேணும், எனக்கு A2B தான் தோசை வேணும்னு கோயிலில் அழுது. அப்போ அந்த குழந்தை வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை A2Bங்கிறது A2 எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அன்றைக்கி தான் உடனே 2 மாற்றினோம். இது ஸ்கொயராக தான் இருந்தது. ஒரு சின்ன குழந்தைக்கு மனசுக்குள்ளேயே நம்ம குடிப்போம் தான் A2 தோசை வாங்க. அந்த சாமி கும்பிட்ற மூடே அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை பாதிக்க வச்சது. அப்போது அந்த வாடிக்கையில் அந்த குழந்தை முகம் வந்து அப்படியே மறைஞ்சது. அப்புறம் நிறைய கஸ்டமர்கள் பெருமையாக சொல்லுவாங்க. இப்போ ஊட்டி ஐதேலெல்லாம் நிறைய கஸ்டமர் இருக்குது. நார்த் இந்தியாவில் அங்கங்கேருந்து வெளியூர்லேருந்து வந்து பண்ணாங்க. நான் நம்ம பியூர் பிஸ்னஸ் மேன், லாபத்துக்கு தான் வேலை செய்கிறோம். அதை தாண்டி வந்து நம்மளோட கூட இருக்கிறவங்க ஒரு டீம் மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம். பட் எல்லாமே எண்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனில் ப்ராஃபிட்டுக்கு தான் வேலை செய்கிறோம். அதை தாண்டி வந்து கஸ்டமருங்க வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நார்த்தில் வந்து எல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எங்கள் ஊரில் வைங்க, எங்கள் ஊரில் வைங்கன்னு நிறைய கொடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். சரி, நம்ம மேலே இவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க, நம்ம நிறுவனத்துக்கு மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் முதலீடு பண்ணுறாங்க நம்ம கடைக்கு, நாங்களே பணம் போடுறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு. ஒவ்வொருத்தரும் பல விதங்கள் நிறைய பாதிக்க முடியாது. ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லும் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய வந்து சந்திக்கலாம். முக்கியமானது நம்ம அந்த குழந்தை, அந்த சொன்ன வார்த்தை வந்து. இப்போ நம்ம அதாவது குழந்தைங்க இதயத்தில் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை பார்த்துட்டோம். அந்த ஏன் வராங்க அந்த குழந்தை இப்போ கூப்பிட்டு போங்க. அப்போ அந்த குழந்தை கூப்பிடும் போது பேரண்ட்ஸும் தானாக வர வேண்டியது இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் தான் நாங்களும் கிட்ஸ் மெனு, சில்ட்ரன்ஸை கவர் பண்ணுற மாதிரி மெனுவெல்லாம் பண்ணணும். ஒவ்வொரு முறை எங்க R&D டீம்கிட்ட இப்ப என்ன, இப்ப கூட 23க்கு எப்படி 23 அதை எப்படி எதிர்கொள்ள போறோம், அந்த சேலஞ்ச், இந்த நெக்ஸ்ட் வாடிக்கையாளர் யார் யாரெல்லாம் நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு பிளான் பண்ணுறோம். என்ன சார் ஃபியூச்சர் பிளான்ஸ் 23க்கு? அதான் இப்ப ரொம்ப சிம்பிள், ஒரு வாடிக்கையாளரை ஹவு டு சாட்டிஸ்ஃபைடு, எப்படி திருப்திப்படுத்துறது. ஒவ்வொரு காலத்துக்கும் மாறும் சார். நீங்க சின்ன வயசுல சாப்பிட்ட உணவுக்கும் இந்த ஏஜுக்கு வரும்போதும், இப்ப சுமார் 14 வரைக்கும் ஒரு உணவு விரும்புவாங்க, அப்பா அம்மா சொல்கிறது கேட்பாங்க. 14 மேலே அவங்கள்ட்டே கார்டு வந்துடும், பணம் வந்துடும், அவங்களா தனியாக போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சோம். என்ன ஃபுட்டு வேணும், ஃப்ரெண்ட்ஸு எங்கே கூப்பிட்றாங்க. 26-30 வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி கேட்டகிரி, அவங்களுடைய மனநிலையை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி எந்த மேனேஜ்மெண்ட்டு பிளான் பண்ணதோ பண்ண முடியும். 50-60 அப்புறம் இட்லி இந்த மாதிரி இடியாப்பம் அவங்க ஸ்டைலில் அப்படியே மாறும். இந்த ஃபேட்டி ஃபுட்டு, கொஞ்சம் ஃப்ரைடு ஃபுட்டு இதெல்லாம் அவங்க எடுக்க முடியாது. நம்ம வெஜிடேரியன் இப்போ நிறைய மாறிட்டு இருக்காங்க, எல்லாமே வெஜிடேரியன் மாறுறதுனால ஹெல்த்தி மில் எல்லாம் பிளான் பண்ணுறோம். நிறைய மில்லட் பேஸில் கொஞ்சம் பிளான் பண்ணுறோம். அவங்களுக்கு ஹெல்த்திக்கு இனி ஃபியூச்சரில் வந்து நாங்கள் விவசாயத்துக்கு போகிறோம்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து நாங்கள் அடுத்த லெவலில் போகிறதுக்கு இனிமே வந்து நிறைய வந்து ஹெல்த்தி. இப்போ கடவுள் கொடுத்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அவகாடோன்னு ஒரு வெஜிடபிள் இருக்குது, அதில் வந்து ஆஸ் அவகாடோன்னு ஒரு பெஸ்ட்டு இது இருக்குது. அது வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா 60 அது நம்மளை காப்பாற்றும். ஆனால் அது குழந்தை மாதிரி, அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், அது எப்படி பருவம், அது நிறைய ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்கும். ஸோ அது அது நான் என்னுடைய கடைசி பயணத்தில் வந்து அந்த விவசாயத்துக்கு போகிறதுக்கு பெரிய லெவலில் நிறைய R&D பண்ணிட்டேன். அது ஒன்ஸு போட்டோன்னா
அது ஹைடெக் இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய அதில் வல்லுநர்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட கலந்து பண்ணி நம்ம காலத்துக்கு ஏற்ற விவசாயத்தில் போகணும். அந்த உணவை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்குறதுக்கு பார்க்குறோம். அந்த ஒரு உணவில் தான் ஒமேகா 3 இப்போ ஃபிஷ் ஆயில் இருக்கிறதெல்லாம் நிறைய அந்த ஹெல்த்தி மில்ல அது இருக்குது. மெக்சிக்கன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அமெரிக்கன்ஸ் இவங்கெல்லாம் வந்து சைனாவில் விட அவகாடோ வந்து ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. இப்போ நமக்கு தெரியாமல் இருக்காங்க, நம்ம அதில் வந்து தெரியப்படுத்தி அவங்கள திங்க வச்சு அதிலிருந்து புது வகையான உணவுகளை கொண்டு வர்றதுக்கு பிளான். சார், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஃபியூச்சர் பிளான்ஸ், குவாலிட்டி எல்லாமே பேசுவோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட அனுபவத்தில் எங்களுக்கு தெரிஞ்சாலும் எப்படி சார் விலை வந்து நிர்ணயிப்பாங்க? ஏன்னா ஒரே தோசை இருக்கும், ஆனால் ஒரு சில ஹோட்டலுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது, அது எப்படி சார்? ரொம்ப சிம்பிள் சார். ஃபுட் காஸ்ட்டுங்கிறது தான் நம்ம ரா மெட்டீரியல் வாங்குறது. அரிசின்னா பல ரேட் இருக்குது, ஏன்னா ஆயில் பல ரேட் இருக்குது, நெய் பல ரேட் இருக்கும். நம்ம வந்து அதில் போகிற ஃபார்முலா வந்து ஓரளவுக்கு எல்லா ஹோட்டல்லையும் சேமாக தான் இருக்கும். நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணுறது, நம்ம கூட வேலை செய்ய ஃபுட் காஸ்ட்டுங்கிறது ரா மெட்டீரியல் எல்லாம் அது உள்ள அடங்கிடும். அப்புறம் லேபர் காஸ்ட்டுங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்டு எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு சின்ன கையேந்தி போகணும், ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் யாரோ ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் நேராக போய் கடையில் காசு கொடுப்பீங்க, பில் அடிப்பார், ஒரு தோசை கொடுங்கன்னா தோசை கொடுத்துருவார். ஒரு பையன் தட்டுக்கழுவர் இருப்பான், தோசை போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், காசு வாங்குறதுக்கு இருப்பார். ஆனால் ஃபைன் டைன் போனீங்கன்னா செக்யூரிட்டி இருப்பார், உங்களுக்கு டோர் திறந்து கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் வந்தவுடனே உட்கார்ந்தவுடனே ஆர்டர் ஒருத்தர் இருப்பார், அது ஒருத்தர் சர்வ் பண்ணுவார், ஸ்டாலில் ஒருத்தர் கொடுப்பாரு, ப்ரொடக்ஷன் ஒருத்தர் பண்ணுவார், கிச்சன் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார், இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர்வைசரு, கேஷ் வாங்குறதுக்கு ஒரு கேஷியரு, அப்புறம் பில் போடுறதுக்கு ஒருத்தர், அப்புறம் மேனேஜர், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பர்ச்சஸ்லேருந்து அட்மின்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த செயினுக்குள்ளே அந்த ஒரு தோசைக்குள்ளே பங்காளியாக இருப்பாங்க. அந்த ஒரு தோசை, ஒரு தோசையுடைய ஃபுட் காஸ்ட்டில் 30% 40% 45% இருக்கும். அப்புறம் அந்த தோசை 100 ரூபானா அதில் 25 ரூபா இத்தனை பேர் சேர்ந்து அதில் உள்ளே வந்துடுவாங்க. ஓகே, அப்போ 40 25 65 ஆயிரும். அதுக்கப்புறம் வாடகை வந்து அது ஒரு 8 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கேஸு, ஃபியூலு, எலக்ட்ரிசிட்டி அதில் ஒரு 5 ரூபா வந்துடுவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி அதில் வந்துடுறாங்க. நீங்கள் கொடுத்த 100 ரூபா தோசைக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் அது எதையும் கொடுக்க மாட்டார். அந்த தோசை போட்டவர், அந்த ஓனருடைய பங்கு, அந்த கேஷ் வாங்கினவர், கழுவுறவர், அவ்வளோட தான். பட் இதுக்குள்ளே வந்து ஒரு 50-60 பேர் அந்த 25 ரூபாய்க்குள்ள 100 ரூபா தோசைக்குள்ள 25 ரூபாய்க்கு பங்காளியாக இருப்பாங்க. அப்புறம் ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் டேக்ஸு, ஜிஎஸ்டி, பர்ச்சேஸ் ஸ்டாக்கு எல்லாம் சேர்ந்து அது ஒரு 12-8% வந்துடும். இப்படி எல்லாம் கழித்து அந்த 100 ரூபா கொடுத்த கஸ்டமர் பணத்தில் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது 5 ரூபா 4 ரூபா 3 ரூபான்னு அப்படி தேஞ்சிட்டு வந்துடும். எந்த நிறுவனம் அதில் நல்லா புத்திசாலித்தனமாக பண்ணுறேன். ஏன்னா இந்த கஸ்டமர் வருவார், கையை கழுவுவார், அதுக்கு ஒரு காஸ்ட்டு, டிஷ்யூ பேப்பர் எடுப்பார், அதுக்கு ஒரு காஸ்ட்டு, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணார், ப்ளஸ் பண்ணுவார், அதுக்கு ஒரு காசு, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அங்கே ஏர் கண்டிஷன் ஓடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு காசு, ஸ்கொயர் ஃபீட் ரெண்ட்டுக்கு ஒரு காசு, விற்கவே இல்லை இந்த இடம் சும்மாவே இருக்குன்னா அது இதை வந்து நிறுவனம் ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணும். நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் வர்ற வாடிக்கையாளர்லாம் அந்த தோசை மாவை மாத்திரம் கணக்கு, 1 ரூபா 1 கிலோ இட்லி அரிசி வாங்கினா இத்தனை 40 இட்லி வரணுமே, இவங்க ஏன் இந்த ரேட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு யங் ஸ்டாஃப் வந்து சர்வ் பண்ணுறாரு, ஒரு யங்கல் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அதை அந்த லக்ஸுரியை யாரும் திங்க் பண்ண மாட்டாங்க. அது டிஃப்ரெண்ட் ஆகும், ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லுங்க. ஒரு தோசைக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி இவ்வளோ பேர் பங்காளியாக இருக்காங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ 3rd generation வந்துட்டாங்க, அண்ணன் பையன்லாம், அண்ணன் பையன் பொண்ணெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க, எங்கள் பசங்களும் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்தாங்க. இவங்க படித்து இது இதுக்கு படித்து இந்த துறைக்கு வரணும்னு படிச்சிருக்காங்க. ஓகே, நான் வந்து எஜுகேஷன் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அனுபவங்கள். பட் அனுபவமும் நாலேஜும் வந்து சேர்ந்து ஒரு மனிதனுடைய சக்ஸஸ் ஆனால் அது கிடையாது. இன்வால்மெண்ட்டு, நம்ம இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு இலக்கு ஊருக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும், அந்த கரெக்டான நேரத்தில் போய் போகணும்னு வச்சுருக்கிறோம். இங்கே நான் அந்த ஊருக்கு போகிறதுக்கு நடந்தே போனேன்னா அது எப்பயோ போய் சேருவேன், சைக்கிளில் போனேன்னா ஒரு எப்பயோ போய் சேருவேன், காரில் போனேன்னா எப்பயே போகிற சேர்ந்துடுறேன். பட் புத்திசாலித்தனமாக கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணி மீட்டிங் டைம் தான் அந்த மாதிரி ரீச் ஆகணும்னு ஃப்ளைட்டில் போயிட்டேன்னு வைங்க,
இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் கூட அந்த ரீச் ஆகிற இடத்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகிறோங்கிறது தான் வெற்றி. அதை நல்ல பிளானிங் பண்ணோம் கரெக்டான இதில். இப்போ நான் ஃப்ளைட்டு டிக்கெட்டே போட்டேன், அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிடுச்சின்னு வைங்க, ஷெட்யூல் போகலை, அதுக்கு பேர் தான் லக்கு. அது எல்லாம் ஒத்து போகணும். அப்படி தான் வாழ்க்கையில் பிஸ்னஸில் வந்து நம்ம என்ன தான் திறமையான முயற்சி இருந்து எல்லாம் நினைக்கும் போது ஏதோ திடீர்னு சைக்ளோன் வந்துருச்சு ஏதோ இதாச்சின்னு நிற்கிற மாதிரி வரக்கூடாது. பட் அதை கரெக்டாக பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணும். பிளானிங் பற்றி பேசும்போது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தா இதுக்கு எக்ஸ்பைரி டேட் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல சார், ஒரு நாள் ரெண்டு நாள் தான் எக்ஸ்பைரி டேட்டு. அப்போ வந்து நம்ம முதல் முதல்ல கடை ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிச்சயமாக நம்ம இதை கனெக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் வந்து எப்படி சார் அதை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான ஐட்டத்தை வந்து நம்ம பண்ண முடியாது. அதை கம்மியாக போடுவோம், திடீர்னு வேகமாக விற்றுருவோம், சில நாள் போட்டு வைப்போம், விற்காமல் போயிடும். அது செல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கிறதெல்லாம் நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இப்போ நிறைய ஸ்வீட்லேயே வந்து டைமிங் கம்மியாகலாம் இருக்குது. அந்த சேலஞ்சிங்கை மேனேஜ்மெண்ட்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். அதை ரொம்ப வீக்கெண்ட்ஸில் டெய்லி டெய்லி சேல்ஸ் மாறும். இப்போ ஹைவேலெல்லாம் நிறைய மாறி மாறி சேல்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் திடீர்னு கூட்டம் வரும், லஞ்சு வரும். அந்த ஃபுட் காஸ்ட்டு ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். அது நிறைய சமைச்சு வச்சுட்டோன்னா அது விற்கலைன்னா வீணாக போகும், அதை திரும்பி இது பண்ண முடியாது. அதெல்லாம் நிறைய ட்ரைனிங் பண்ணி அது சிஸ்டம் வச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அந்த காலத்தில் எங்களுக்கு சிஸ்டம் எல்லாம் இல்லை, அப்போ ஒன்றும் தெரியாது, குத்து மதிப்பாக வேஸ்ட்டுன்னா வீணாக போயிடும். அப்போ நமக்கு லாபமே கிடைக்கல, அன்றைக்கி அழுக வேண்டியதாக மழை வந்துடுச்சு, விற்கலையே போம். இன்றைக்கி மழை வர்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது, காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட்டு என்ன மழை வந்துடும் இன்றைக்கி அப்படின்னு தெரியும். நம்ம என்ன எப்போ நேரம் பெய்யும், டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மழைன்னு போட்டாங்க 70% அலர்ட்டாக இருங்க, கம்மியாக போட்டுருங்க, 90 போட்டாங்கன்னா ஐட்டமே போட்டுறாதீங்கன்றோம். இன்னும் வந்துடுது இல்லை, காலையில் எடுத்து வெதரில் நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு மழை பெய்யும், க்ளவுடியாக இருக்கா என்ன இருக்குன்னு அந்த மாதிரி சிஸ்டம் வந்துருச்சு. அப்புறம் எங்கள் சிஸ்டமும் காமிக்கும் எவ்வளோ ஐட்டம் இருக்குது, அங்கே எவ்வளோ விற்காமல் இருக்குது, அதெல்லாம் அது பார்க்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் ஆள் இருக்காங்க. இது ஏன் இங்கே விற்காமலே தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு அதெல்லாம் அது கொஞ்சம் ரிஸ்க் தானே சார் நம்ம தொழிலுக்கு. அந்த சார் நீங்கள் பண்ணுறத மற்றவங்க எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மதிப்பு எங்கே சார் இருக்கு? ரிஸ்க்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது சார். அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறத மற்றவனுக்கு தானே சார் ரிஸ்க்கு. இப்போ மரத்தில் என்ன ஏற சொன்னீங்கன்னா நான் முதலே சொல்லிடுவேன் என்னால் ஏற முடியாது சார்னு. நீ ஏறித்தான் ஆகணுங்கிறீங்க, நான் சரி ஏற முயற்சி பண்ணுறேன்னு சொல்லுவேன். அதை புத்திசாலித்தனமாக நீங்கள் என்ன பண்ண, தம்பி உனக்கு மரம் ஏற தெரியுமான்னு என்னை கேட்கணும். எனக்கு தெரியாதுன்றோம், என்னை விட்டுறணும், ஏற தெரிஞ்சவனை தானே ஏற வைக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கையில் எதெல்லாம் சிரமமாக இருக்கோ மற்றவனை சரி வேலை தெரியாதவனை கூப்பிட்டு வேலை வாங்குற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம நல்லா மேனேஜ் பண்ணோம். எதுவுமே அதான் அவனுக்கு அதே வேலை தானே சார், டெய்லி மரம் எழுதுறது தானே வேலை, அவங்க அதை ஹேண்டில். அந்த மாதிரி பிஸ்னஸில் கூட நீங்கள் எதையுமே ரிஸ்க்காக நினைக்கக்கூடாது. யார் யாரை எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம், எந்தெந்த இதை கரெக்டாக ஒரு நிர்வாகி ஆகணும்னா, நீங்கள் வந்து பைக்கே ஓட்ட தெரியாதுன்ட்டு நீ பைக்கை ஓட்டி கொண்டு போய் டெலிவரி கொடுங்கிற அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்தந்த கரெக்டான இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்லை. நீ சைக்கிள் ஓட்டணும்னா பைக் ஓட்டணும்னா அங்கே தான் ரிஸ்க்கை கொடுக்குறீங்க, தொழில் ரிஸ்க். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் கூட. நம்ம நிர்வாகத்தோட இந்த கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்க பாதையில் வந்து நடுவில் சில சர்க்கிள்களும் நடந்திருக்கும்ல சார், அந்த சர்க்கிள்களை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, சின்ன கஷ்டம்ங்கிறத எடுத்து கா எடுத்துட்டு ஈ போட்டிங்கன்னா இஷ்டம், நம்ம இஷ்டத்துக்கு தானே வந்திருக்கோம், கஷ்டத்துக்கு வரல. அந்த இஷ்டப்பட்டு வரும்போது அதில் சில நம்ம வேகமாக ரீச் ஆகணும், சில சர்க்கிள்கள் நிறைய வரும். ஏற்கனவே சொன்னேன்ல, நேற்று தோத்தேன், இன்றைக்கி தோத்துட்டேன், நாளைக்கும் தோத்துட்டேன். பட் நாளை என்றைக்கோ ஒரு நாள் நாளை மறுநாள் ஜெயிப்பேன். பட் அது டெய்லி தோத்துட்டு போகிறதில்ல என் வேலை, உடனே ஜெயிக்கணும்னு தான் முயற்சி பண்ணால் அது குறுக்க ஏதோ ஒன்று வருதுன்னு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சர்க்கிள்கள் வந்துடுச்சுன்னா அதுலேருந்து எப்படி விடுபடுறது, எதனால் சர்க்கிள் வந்ததுன்னு கவனித்து செஞ்சாங்கன்னா எல்லா தொழிலும் அது சர்க்கிள்களாக இருக்காது. நீங்கள் வேணுன்னே போகிற இடத்துல எல்லாம் வந்து வழி இல்லாத இடத்துலையே போய் வழியை ஓப்பன் பண்ணோன்னு உட்காந்து பண்ணீங்க மாதிரி, நம்ம கரெக்டான சூஸ் பண்ணோன்னா
வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் சார் பார்த்த ஒரு லைவ் எக்ஸாம்பிள் எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சர்க்கிள்கள் இல்லை இல்லை, சர்க்கிள்களில் நீங்கள் எப்படி பார்த்து அந்த ரூட்டில் போகாமல் ட்ராக் மாறினீங்க? நிறைய வந்திருக்கு, நிறைய இடத்துல பிஸ்னஸ் பிளான் பண்ணுவோம், நிறைய இதெல்லாம் சவால்கள் வரும். பட் நம்ம ஜெயிச்சதை நினச்சி சந்தோஷப்படுவோம். வரும்போது ஒரு சின்ன நிறுவனமாக வந்தோம், இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கோம், அதுக்கு பேக் சப்போர்ட் பண்ணிக்குவோம். இது நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரொம்ப. இப்போ நாங்கள் வந்து எங்கள் அப்பாக்கள உழுவதை விட விவசாயியாக இருந்து சொல்லுவார், நீ தப்பான ரூட்டில் போகிற, இந்த அடையாறுன்னு பேர் வச்சதே தப்பு, நீ அடையாருக்கு விளக்கம் கேட்டால் ஆலமரம் விழுதுகள் கேட்டால் கிளைகள்ன்ட்டு பெருசாக பண்ணிட்டு போகிற, ஒரு காலத்தில் பாரு நீ நான் கொடுத்ததையும் இழந்து ரோட்டில் நீ பேர்னாரு. நம்ம வந்து நிறைய சிஸ்டம் வச்சுருக்கோம், எல்லா செய்யும் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு அடிக்கடி வியந்து யோசிச்சுருக்கேன். பட் இந்த கோவிட் வரும்போது தான் எனக்கு அவர் சொன்னது ரோட்டுக்கு வந்தேன். அவர் சொன்ன மாதிரியே நிறைய சிக்கல் வந்துட்டேன். என்கிட்ட 12,000 பேர் எம்ப்ளாயி இருந்தாங்க, அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ஷட் டவுனில் இருக்குது. நான் எங்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் போட்டு பண்ணிட்டேன். அப்போ அப்பா சொன்னது வந்தது ஞாபகத்துக்கு, சரி நம்ம விவசாயத்துக்கு தான் போக வேண்டியது வந்துடுச்சு. பட் அதையும் ஒரே நேரத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு சிக்கலான டைம், அதை தான் நான் நினச்சேன். நைட்டெல்லாம் உட்காந்து யோசித்தோம் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். அப்புறம் புதுமையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சோம். எப்படி சார் அதுலேருந்து கஸ்டமர் எங்களை தேடி வர முடியாது, கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டாங்க, நாங்கள் கஸ்டமரை தேடி அவங்கவுங்க இடத்துக்கு போனோம். ஓகே, அதுலேருந்து தப்பிச்சோம். எங்கள் வண்டியெல்லாம் டெலிவரி வண்டியெல்லாம் இருந்தது, எங்கள் மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லி எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ் எங்கே நிறைய இருக்குதோ அங்கே போய் போட ஆரம்பித்தோம். இந்த கோவிட் சூழ்நிலையை தாண்டியும் முக்கியமாக காம்படிஷன் எல்லா தொழிலுக்கும் இருப்பாங்க சார், ஃபுட் இண்டஸ்ட்ரியும் இருந்தால் கண்டிப்பாக காம்படிஷனாக இருப்பாங்க. உங்களோட காம்படிட்டர்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிறைய நாலேஜ் சார், ரொம்ப திறமை இருக்கிறவங்க நமக்கு பாடம் சொல்லி தருவாங்க, அவங்ககிட்ட கற்றுப்போம். நம்மளை விட திறமைசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க, புத்திசாலிங்க நிறைய இருக்காங்க, பழைய நிறுவனங்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட எஜுகேட் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்போ ஒரு தன்னை வந்து மேம்படுத்திக்க நினைக்கிறேன்னா, அப்போ அதேமாதிரி நம்மளை விட வீக்காக இருக்கிறவங்க நம்மகிட்ட கற்றுக்குவாங்க. இந்த பிராண்டை வந்து அவன் எப்படி நம்மக்கிட்ட கற்றுக்குறவங்க நம்மகிட்ட சண்டை போடும்போது அவங்களால ஈக்குவலாக ஜெயிக்க முடியாது. இப்போ நம்மளை காட்டிலும் திறமை இருக்கிறவங்க அவங்ககிட்ட இருந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அவங்ககிட்ட இருக்கிற ஃபார்முலாவும் சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் கொண்டு போகிறோம். காம்படிஷன் இல்லாத எந்த தொழிலும் கிடையாது, நம்ம ஏன் அதை காம்படிஷனை நினச்சிக்கிறோம்? இது கடல் சார், வியாபாரம்ங்கிறது கடல். நீங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற ஒருத்தர் பிடிக்கிறாரு, ஒருத்தர் வலை வீசி பிடிக்கிறாரு, ஒருத்தர் பெரிய கப்பலை எடுத்து போய் பிடிக்கிறாரு, எல்லாமே ஒரே கடலில் தான் வியாபாரம் பண்ணு. நீங்கள் தூண்டில் போட்டு மீனை பிடிச்சிக்கிட்டு வலை வீசி பிடிக்கிறவரோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா வலை வீசுறவர் நிறைய மீன் பிடிப்பார், வலை வீசுறவர் அந்த கப்பலில் போய் உள்ள ஆழத்தில் பிடிச்சிட்டு வரவரோட கம்பேர் பண்ணால் அந்த மாதிரி நம்ம எவ்வளோ சிறப்பாக தொழில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பலன். நீங்கள் எதை கொண்டு போய் கடலில் தண்ணி எடுக்க போகிறீங்களோ, ஒரு செம்பை எடுத்து போய் தண்ணி எடுக்க போனால் செம்பு அளவுக்கு தான் தண்ணி கிடைக்கும், ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு போய் எடுக்க போகிறீங்கன்னா பக்கெட் அளவுக்கு அந்த மாதிரி. அப்புறம் மோட்ரு போட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அந்த மாதிரி தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி போகிறீங்களோ, காம்படிஷனுங்கிறத நீங்கள் நமக்கு நம்மளே நினச்சிட்டது தான் நல்லது சார். அப்புறம் மெயினாக மார்க்கெட்டிங் பற்றி நம்ம நடுவில் கொஞ்சம் நேரம் பேசணும், அதை இன்னும் விரிவாக பேசணும்னு நினைக்கிறேன் சார். முன்னாடி வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அப்புறம் டிவி வந்துச்சு, அப்புறம் இன்டர்நெட் வந்துச்சு, இப்போ சோஷியல் மீடியாஸ் எல்லா இடத்துலையும் உங்களையும் பார்க்க முடியுது. ஆனால் விளம்பரங்களுக்கு நிறைய இடத்துல இந்த நடிகர்கள் அவங்களெல்லாம் போடுவாங்க, நம்ம இதில் வந்து வேற மாதிரி அந்த குழந்தைங்க ஃபோட்டோலாம் பார்க்க முடியுது நிறைய. அதுக்கு காரணம் வந்து அந்த குழந்தையா சார்? இல்லை, அந்த குழந்தையும் ஒரு ரீசன் தான். இப்போ சில்ட்ரன்ஸ் தான் நமக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு நம்பர் ஆஃப் கஸ்டமர் வந்து. இப்போ நாங்கள் பண்ணுற தொழில் வந்து சாப்பாடு சம்மந்தப்பட்ட இருக்கனால இதுக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு காலத்தில் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் பிராண்டு வந்து தெரியணும், ஏன்னா நான் சொன்னேன்னா அவங்களுக்கு குழந்தைகள் புரியாது. இப்போ அதே மற்றவங்க முக்கியமான நடிகர் ஒரு ஃபேமஸ்ஸு ஆக்டர் எல்லாம் சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக மைண்டில் போய் ரீச் ஆகும். இப்போ அந்த நிறுவனம்ங்கிறது நம்ம அடையாளம் தான் A2B ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
இப்போ அந்த குழந்தை எடுத்து ஸ்வீட் சாப்பிடுதும் அதை இன்னொரு குழந்தை பார்த்தா அந்த குழந்தையும் கேட்கும். நானும் அந்த எல்லாருமே அப்படி தானே. நம்ம சினிமா படம் பார்க்க போகிறவங்க ஜென்ஸ் வந்து ஈரோ முகத்தை மறந்துடுவாங்க, தான் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. மனநிலை நம்ம அதே ஒரு ஹீரோயின் இருக்க இடத்து ஒரு லேடி இருந்தாங்க, அந்த ஹீரோயினை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கு இருக்கும்போது அந்த குழந்தைங்களை வந்து அந்த மனநிலைக்கு மாத்துறதுக்காக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சூப்பர் சார். சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். முக்கியமா நிறைய நாங்க வரும்போது ஒரு நிர்வாகம் ரொம்ப ஃபார்மலா போகும் இன்டர்வியூ அப்படின்னு நினைச்சோம். நிறைய விஷயங்கள் அழகா சொன்னீங்க சார். நிச்சயமாக இந்த நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். அப்புறம் வந்து ஃபைனலாக நானே விகடன் வியூவர்ஸ் உங்களோட வாடிக்கையாளரும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் சார். நான் வணக்கம். நான் வந்து விகடன் குடும்பத்தோட ஒரு பெரிய உறவு. ஐயா நம்மளுடைய ஸ்தாபகர் எஸ்எஸ் வாசனுடைய புதல்வர் நம்ம பாலசுப்ரமணியன் ஐயாவை கூட பழகின ஒரு பாக்கியம் பெற்றவன் நான். ஆகவே விகடன் குடும்பத்தோடு எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, அதனால் ரொம்ப பெருமையாக இருக்கேன். நானே விகடனுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து என்னை சிறப்பு நேர்காணல் எடுத்ததுக்கு பெரிய பாக்கியம் பெற்றிருக்கேன். குறிப்பாக நானே விகடன் வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்.